ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை இங்கிலீஷ் சேனல். இவர் மிஸ்டர் ஃபேபியான், மூலக்கடையில் இருக்காரு. அதே போல் இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமலக்கண்ணன், அவரோட சன் தினேஷ். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபிஷிங்காக நம்ம ஏரியாவுக்கு வருவாங்க. இவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள மீட் பண்ணும்போது நமக்கு புரியாத ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக அவங்க மூவ் பண்ணி அவங்களோட விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கன்சர்னாக கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் போடுங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது நமக்கு உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே போல் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மை சப்ஸ்கிரைபர். வீடியோ பார்க்குற நீங்களும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேயாவது மீட் பண்ணால் கரெக்ட் டைம் பேசுங்க. நல்ல டோன்ட் ஹெசிடேட். வில் கெட் டுகெதர் ஃபார் ஃபிஷிங் அண்ட் லெட்ஸ் என்ஜாய் ஃபிஷிங். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நான் பாட்டம் ரிக் மூவபிள் சிங்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் லைப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடவை மீன் வந்து குட்டி மீன் போட்டிருந்தேன், போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இஷான், இஷான் ஐ போயிடுச்சுடா. நான் ஃபிஷிங் டைமில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நான் பாட்டம் ரிக் யூஸ் பண்ணுறேன், லைவ் ப்ரான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவே பைட் ஃபிஷ்ஷோட அந்த பைட் தெரியும் போது நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன், அது செகண்ட் பைட் கொடுத்து கொஞ்சம் புல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லைவ் ப்ரான் யூஸ் பண்ணும்போது அதை ஒரே கல்ப்பில் வந்துட்டு அந்த மீனை எடுத்துணும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் எடுத்துட்டு உள்ளே செக் பண்ணோம். செக் பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நம்ம எடுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மடவை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். நானாக மீனான்ட்டு ஒரு ஃபைட் வந்து மீன் விட்டுட்டு போயிடுச்சு, மடவை எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஹூக் மட்டும் தான் ரிட்டர்ன் வந்துச்சு. ஆனால் அப்புறம் லைவ் ப்ரான் யூஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் விட்டு எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ லக்கிலி அந்த மீன் வந்து எனக்கு மாட்டிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. கீப் வாட்சிங் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் மீ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை. ஆனால் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மிக்க நன்றி. அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லும் போதே எனக்கு வந்து ஃபேஸ்புக் மூலிமா நான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறத, ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த பர்சனலாக நான் அனுப்பும்போதாக இருக்கட்டும், யாருமே வந்துட்டு என்னை டிஸ்கரேஜ் பண்ணல. கோ ஹெட் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதே போல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு, லைக் பண்ணி, உங்களோட வியூஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிற எல்லாருக்குமே நன்றி. கீப் வாட்சிங், கீப் வாட்சிங் அதர் வீடியோஸ் ஆல்சோ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரம் மோசஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Yeah.